ஹாய் காய்ஸ் ஐஎம் சைபு இந்த சேலஞ்சில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து வியூவர்களுக்கும் வணக்கம் இந்த சேலஞ்சை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஒரு கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நம்மளோட சேலஞ்சை பற்றி தெரியும் ஸோ நம்மளோட ஒன் டு ஒன் சேலஞ்சில் இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு டே டே ஒனில் நம்ம இருக்கோம் ஸோ யாராவது நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன் அந்த லிங்கில் இந்த ஒன் டு ஒன் சேலஞ்ச் அப்படின்னா என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ முதல்ல அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க இப்போ வாங்க நம்ம எல்லோரும் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன் மேக்ஸ் மேக்ஸ்னாலே எல்லாருக்கும் பயமாக இருக்கும் பட் நாம் அந்த பயத்தை போக்கி எல்லாருக்குமே காமனான ஒரு ஈஸியான சப்ஜெக்டாக மாற்ற போகிறோம் ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாப்டர் ஒன் சாப்டர் ஒன்னில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் வந்து பேசிக்கான கான்செப்டு ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு தான் இந்த என்டையர் எக்ஸசைஸ்னே நம்ம சொல்லலாம் ஸோ என்னென்ன கான்செப்டு அஜாயிண்ட்டு இந்த அஜ்ஜாயிண்ட்டுங்கிற இந்த கான்செப்ட்டும் இன்வர்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டும் தான் என்டையர் எக்ஸசைஸ்னே சொல்லலாம் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இந்த எக்ஸசைஸ் ஒன்றுமே கிடையாது நீங்கள் அடிச்சு தம்சம் மட்டு போய்கிட்டே இருக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் அட்ஜாயிண்ட் பார்த்துடலாம் ஒன்றுமே இல்லை நம்ம எல்லாருக்குமே லெவல்த்தில் நம்ம படிச்சிருப்போம் மேட்ரிக்ஸு இந்த ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு சம் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க இதெல்லாம் நம்ம மேட்ரிக்ஸு ஸோ நம்ம மேட்ரிக்ஸில் நிறையா பார்த்துருப்போம் லெவல்த்தில் நம்ம நிறையா மீட் பண்ணோம் இப்போது நமக்கு அதே தான் பட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸோ சாப்டர் ஒன்னோட நேமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸோ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போக போகிறோம் அஜ்ஜாயிண்ட் ஆஃப் இ மேட்ரிக்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கு அஜாயிண்ட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதோட ஃபுல் நேம் அஜ்ஜாயிண்டு பட் நம்ம ஷார்ட்டாக அஜி அஜ் ஆஃப் ஏ அஜிஏ ஏ இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஸோ நம்ம சொல்லக்கூடியது அஜ்ஜிஏ இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஃபேக்ட்ரு ஆஃப் ஏ த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் இந்த கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன நம்ம லெவல்த்லே டிட்டெர்மினன்ட் மெத்தடு கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா டிட்டர்மினன்ட் மெத்தடு கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் ல எவாலுவேட் பண்ணுவோம் ஸோ லெவல்த்தில் ஸோ அதே மாதிரி தான் அதே ப்ராசஸில் தான் இந்த கோஃபேக்டரும் இருக்க போது இனிமே வரக்கூடிய சம்ஸ்ல நான் அதை உங்களுக்கு காமிப்பேன் அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போதைக்கு இந்த ஃபார்முலாவை எல்லோரும் படிச்சுக்கோங்க ஸோ ஏ ஆஃப் ஐஜே இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலா நமக்கு கிரியேட்டிவ் மார்க்காக இந்த இதை கேட்கலாம் ஸோ அஜிஏ ஈக்குவல் டு ஃபார்முலான்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவ் ஒன்மார்க்கில் வரலாம் ஏஐஜே ஹோல் ட்ரான்ஸ்போஸ் ஸோ இதுதான் வந்து அஜிஏவோட ஃபார்முலா ஸோ அஜிஏன்னு கேட்டால் நம்மளோட ஃபார்முலா என்ன கோஃபேக்டர் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போஸ் இந்த ஏஐஜேவோட மீனிங் கோஃபேக்டர் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் நீங்கள் படிக்கும் போதே கோஃபேக்ட்ரு ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ நம்ம சேனலில் தமிழ் மீடியத்துக்கும் இந்த சேலஞ்சு உண்டு அப்படின்னு நான் சொன்னேன் என்ன நான் தமிழ் மீடியத்துக்கு உண்டுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுதியிருக்கீங்களே அப்படின்னா நான் உங்களுக்கு மொதல் வீடியோவிலே கொஞ்சம் தெளிவு பண்ணிடுறேன் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் நீங்கள் தமிழில் படிக்க போகிறீங்க இதுக்கப்புறம் நீங்கள் மேலே இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி பேராமெடிக்கலாக இருந்தாலும் சரி எதுக்கு போனாலும் பிஏ தமிழை தவிர நீங்கள் எதுக்கு போனாலும் உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்க போகுது ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே मैक्स और पेपर वरो ஸோ அப்படி வரும்போது நீங்கள் தமிழ்லேயே படிச்சுட்டு அங்கே போகும்போது கஷ்டப்படுவீங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை எல்லாத்தையுமே லிசன் பண்ணிக்கோங்க இந்த இங்கிலீஷில் உள்ள எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க நான் இதுக்கு தமிழ் அர்த்தம் லாஸ்ட்டை நான் கட்டாயம் சொல்லுவேன் உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இப்போதைக்கு நீங்களும் இந்த இங்கிலீஷ்லேயே படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜ் லைஃப்பும் சரி நீங்கள் காலேஜில் கஷ்டமே படாமல் ஈஸியாகவே முன்னேறிடலாம் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் தமிழில் கொடுக்காமல் இங்கிலீஷில் போட்டிருக்கேன் ஸோ அதனால் அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க யாரும் தப்பாக நினைக்க வேணாம் ஸோ அஜ்ஜு அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு அஜ்ஜு கண்டுபிடிக்க சொன்னால் அதோட ஃபார்முலா கோஃபேக்டர் ஆஃப் ஏத ஹோல் டிரான்ஸ்போஸ் இப்போது அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்து இங்கேயும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் தான் நீங்கள் அஜ்ஜும் கண்டுபிடிக்க முடியும் இன்வெர்ஸும் கண்டுபிடிக்க முடியும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ ஒன்வர்டில் க்ரியேட்டிவ் ஒன்வர்டில் கேட்கலாம் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் அஜ் அண்ட் இன்வர்ஸ் அப்படின்னா ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக மென்ஷன் பண்ணிடலாம் அண்ட் ஆல்சோ நான் சிங்குலர் நான் சிங்குலர்னால் என்ன அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி குழப்பிக்க வேணாம் ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஃபார்ம் ஃபார்மாகவும் இன்வர்ஸும் கண்டுபிடிக்கலாம் ஒரு ஏங்குற மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி இப்படி தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க ஸோ இன்வர்ஸோட ஃபார்மெட்டு ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இதை நம்ம ஷார்ட்டாக அப்படி சொல்லுவோம் டிடிஏ அப்படின்னு சொல்லுவோம் இது நம்ம லெவல்த்துலேயே படிச்சிருக்கோம் இன்ட்டு அஜ்ஜியே இந்த அஜ்ஜியே தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இது ஒரே ஒரு ஃபார்முலா தான் இதில் நம்ம டிடெர்மினட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம் இந்த பக்கத்தில் இருக்கிற அஜிஏக்கு இந்த ஃபார்முலா கோஃபேக்ட் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இதை போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது ரெண்டே கான்செப்ட் தான் ஸோ உங்களுக்கு கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா லாஸ்ட்டாக சிம்பிளாக மறுபடி இந்த கான்செப்டாக நான் சிங்கிள் வேர்டில் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா நான் மறுபடி மறுபடி சொல்கிறேன் இந்த என்டையர் எக்ஸசைஸே இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும்தான் ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக இந்த என்டையர் சாப்டரே போட்டுடலாம் ஏ அப்படிங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கு நீங்கள் அஜ்ஜியே கண்டுபிடிக்க போகிறீங்க அதோடய ஃபார்முலா கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் ஏங்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க அதோட ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை into a அஜ் a so அவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு இது என்னது a into a inverse equal to a inverse into a equal to i n இது வந்து ரிலேஷன் ஸோ A inverse இன்வர்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் இது நமக்கு நிறையா இடத்துல யூஸ் ஆகும் இதை ஒன்வர்டில் கூட கேட்கலாம் a இன்ட்டு ஏ inverse ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்டுருவாங்க நம்ம i identity matrix ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்ன ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இது டூ கிராஸ் டூவில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தெரியும் ஸோ அதுதான் இது ஸோ இதை ஒன்வர்டில் கேட்கலாம் முக்கியமான ஒரு ரிலேஷன் இந்த ரிலேஷனே எல்லாரும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மாதிரி நம்ம வச்சுருக்கோம் நோட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன நம்ம எல்லாருமே படித்தது தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்கிறேன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை அதில் உள்ள ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் டூ கிராஸ் டூ த்ரீ கிராஸ் த்ரீ என் கிராஸ் இந்த மாதிரி என் இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கே வரும் ஸோ அதுதான் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஸோ நம்ம இந்த என்டையர் சாப்டரில் நம்ம அதிகபட்சம் இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம டூ கிராஸ் டூ பார்க்க போகிறோம் த்ரீ கிராஸ் த்ரீ பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே வரவே வராது ஸோ இது ரெண்டு தான் மேஜர் நெக்ஸ்ட் வந்து டிடிஏ இது நம்ம நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஓகேவா நம்ம லெவல்த்தில் நல்லா படிச்சிருப்போம் மேட்ரிசஸ் சாப்டரில் இந்த டிடிஏ ஃபார்முலா போட்டு நம்ம நிறையா யூஸ் பண்ணியிருப்போம் அதனால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நாம் எக்ஸைஸ் போயிடலாம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்றில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஈக்குவல் டு என்ன அப்படின் கேட்டுருவாங்க நமக்கு தெரியும் அட்ஜாயின்னா என்ன அஜ்ஜு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ அதுக்கு அஜ் கண்டு அஜ்ஜாயிண்ட் கேட்டுருக்காங்க அஜ் கண்டுபிடிக்கிற ஒரு ஷார்ட் கட் இருக்கு ஸோ அந்த ஷார்ட் என்ன அப்படின்னா சோ இதுதான் அந்த மேட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த ஏவையும் டயகனல் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் டயகனல் இந்த இந்த டயக்னலை மாத்தி விட்டுருங்க டி இங்க போயிடும் ஏ இங்க வந்துடும் இந்த வந்துருச்சா டி ஏ மாறி வந்துருச்சா மற்ற ரெண்டுக்கும் சைனை சேஞ்ச் பண்ணிருங்க அவ்வளவுதான் ஸோ இது ஏ இது அஜ் ஏ இந்த மாதிரி சிம்பிள் ஷார்ட் இருக்கு ஸோ இதை இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அஜ்ஜியை ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஸோ ஒரு டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ் கொடுத்து அஜ்ஜாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தா அஜ்ஜியே ஈக்குவல் டூ அதோட டயகனல் எலிமெண்ட்டை மாத்துங்க இந்த டூ அங்கே பேரும் இந்த மைனஸ் த்ரீ இங்கே வந்துடும் மற்ற ரெண்டுக்கும் சைனை சேஞ்ச் பண்ணுங்க ஸோ சைனை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அஜாயின் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு இந்த சம் ஓவர் நெக்ஸ்ட்டு த்ரீ க்ராஸ் த்ரீல அஜாயிண்ட்டு கேட்டால் என்ன எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் டூ க்ராஸ் டூக்கு ஒரு ஷார்ட் கட் இருந்துச்சு நம்ம அது வழியாக ஈஸியாக அஜாயின்ட் கண்டுபிடிச்சாச்சு இப்போது த்ரீ கிராஸ் த்ரீங்கிற அந்த மேட்ரிக்ஸுக்கு நாம் எப்படி அஜ்ஜாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறது ஸோ நமக்கு இந்த ஷார்ட் கட்டு யூஸ் ஆகாது இந்த இடத்துல அப்போது நம்ம அஜியோட ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் டீல் பண்ண போகிறோம் ஸோ இப்போது அதே தான் ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க

ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஓகேவா மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அல்டர்நேட்டிவாக நம்ம போட போகிறோம் ஸோ இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு இப்போ நம்ம இங்கே ஒரு வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த மேட்ரிக்ஸில் இருந்தானே நம்ம அஜியை கண்டுபிடிக்கிறோம் ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம பார்க்குறதுனால இந்த காலமை விட்டுறணும் இந்த ரோவையும் விட்டுணும் அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய காலத்தையும் அடிச்சிருங்க ரோவையும் அடிச்சிருங்க மிச்சம் இருக்கு பாத்தீங்களா நாலு இதை மைனர் போடுங்க இதை இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க ஸோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா ஃபோர் ஒன்னு ஏழு ரெண்டு இருக்கு பாத்தீங்களா இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க ஃபோர் டூ சார் எயிட்டு ஃபார்முலாவில் மைனஸ் செவன் ஒன் சார் செவன் ஸோ இப்போ வந்துருச்சா ஒன் இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் எயிட் மைனஸ் செவன் இப்போ உங்களுக்கு புரியுதா இப்போ இந்த இடத்த எடுத்துக்கோங்களேன் த்ரீ அப்போ அந்த த்ரீயோட ரோவையும் அடிச்சிடணும் அந்த த்ரீ இருக்கக்கூடிய காலத்தையும் அடிச்சிடணும் அப்போ மிச்சம் என்ன இருக்கும் இந்த ரெண்டு த்ரீ இருக்குமா அதை எழுதிக்கோங்க இந்த ஒன்று டூ இருக்குமா ஒன்று டூ இதுக்கு டிட்டு எடுங்க த்ரீ டூ சார் சிக்ஸு த்ரீ ஒன் சார் த்ரீ அப்போ மைனஸ் த்ரீ இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் சிக்ஸு மைனஸ் த்ரீ ஓகேவா அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த எலிமெண்ட்டு ஸோ இந்த ஒன்றுங்கிற இடத்துல இப்போ நம்ம சப்ஸ்டூட் பண்ண போகிறோம் இந்த ஒன்று இருக்கிற ரோவையும் அடிச்சிருங்க இந்த ஒன்று இருக்கிற காலத்தையும் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த நாலு எலிமெண்ட் மட்டும் சும்மா இருக்கும் இப்போ புரியுதா உங்களுக்கு ஸோ எந்த எந்த எலிமெண்ட்டை நம்ம பார்க்குறோமோ அந்த ரோ அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் கேன்சல் பண்ணிடணும் அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய காலத்தையும் கேன்சல் பண்ணிடணும் இப்போ இந்த ஃபோர் அப்படின்னா அந்த எலிமெண்ட் இருக்கிற ரோ இது ஸோ அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய காலம் இது அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த கார்னர் மட்டும் இருக்கும் இந்த டூ இருக்கும் இந்த த்ரீ இருக்குமா ஸோ அதை எழுதிக்கோங்க டூ த்ரீ இங்கே ஒன்று இருக்கும் இங்கே டூ இருக்கும் ஒன் டூ அப்போ போடுங்க டூ டூ சார் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் சார் த்ரீ இந்த ஃபோர் என்ன நடுவில் அப்போ நடுவில் பாருங்க அந்த வேல்யூ இங்கே வர வேல்யூ அப்படியே எழுத போகிறோம் ஃபோர் மைனஸ் த்ரீ ஸோ இதுதான் கோஃபேக்டர் ஆஃப் ஏ ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அஜிஏ அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இது நம்மளோட ஃபார்முலா கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அல்டர்னேட்டிவாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் அல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு போடணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஏழை உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அந்த ரோவையும் விட்டுறணும் அந்த காலத்தையும் விட்டுறணும் மிச்சம் இருக்கிறதுக்கு டிட்டர்மினன் போடணும் ஸோ இந்த மாதிரி இந்த இதில் எந்த எலிமெண்ட்டை எடுத்தாலும் இப்போ இந்த டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டூ இருக்கிற ரோவையும் விட்டுறணும் அந்த டூ இருக்கிற காலத்தையும் விட்டுறணும் இந்த அந்த டூ இருக்கக்கூடிய ரோவை விட்டுறணும் காலத்தையும் விட்டுறணும் விட்டுட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய இந்த நாலு எலிமெண்ட்டுக்கு நம்ம போட போகிறோம் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஸோ கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படின்னா எந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய ரோவையும் அடிச்சிடணும் அந்த எலிமெண்ட் இருக்கக்கூடிய காலத்தையும் அடிச்சிடணும் மிச்சத்தை டிட்டர்மினில் போட்டு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிட்டர்மினட் அப்படின்னாலே ஃபார்முலாவில் மைனஸ் வரும் ஸோ இதே இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃப மைனஸ் போட்டுட்டு இதே இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இதுதான் நம்மளோட டிட்டர்மினுட்டு ஸோ நம்ம லெவல்துலேயே நல்லா படிச்சிருக்கோம் இன்கேஸ் நீங்கள் மறந்துருந்தாலும் மறந்துருப்பீங்க அதனால தான் நான் மறுபடி சொல்கிறேன் டிட்டர்மினட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் போட்டுட்டு இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இப்படி தான் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் இதுதான் கோஃபேக்டர் ஆஃப் ஏ இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம பார்த்து பார்த்து மற்ற எலிமெண்ட்டை டிடர்மினுட் கண்டுபிடிச்சி போட்டு வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ இதை நம்ம நார்மலாக சப்ராக்ஷன் பண்ண போகிறோம் எயிட்டில் செவன் போனால் ஒன்று சிக்ஸ் மைனஸ் த்ரீ த்ரீ டுவெண்ட்டி ஒன் மைனஸ் டுவெல் நயன் சிக்ஸ் மைனஸ் செவன் மைனஸ் ஒன் ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் ஃபோர்டீன் மைனஸ் நயன் ஃபைவ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் எயிட் மைனஸ் நைன் மைனஸ் ஒன் இப்போது அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறோம் உள்ள அந்த இந்த மைனஸ் வந்து த்ரீக்கு தானே உண்டு ஸோ இந்த மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று எடுத்துக்கோங்களேன் இந்த மைனஸ் இந்த மைனஸ் ஒன் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும் ஸோ அதோட சேர்த்து என்ன பண்ணுறோம் மேலே நமக்கு என்ன இருக்குது ட்ரான்ஸ்போஸ் இருக்குது ஸோ ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த ரோ ஆயிரும் இந்த ரோ செகண்ட் காலம் ஆயிரும் தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஆயிரும் ஸோ இந்த ட்ரான்ஸ்போஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அப்படியே திரும்பிடும் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஆயிரும் செகண்ட் ரோ செகண்ட் காலம் ஆயிடும் தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஆகிடும் அதனால் இப்போ நம்ம போட போகிறப்ப பாருங்கள் ட்ரா நம்ம எழுதும் போதே டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு எழுதியாச்சு ஸோ ஒன்று ஒன்று மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ப்ளஸ் நயன் நயன் ஸோ இந்த ரோ என்ன ஆயிடுச்சு காலம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னா இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இந்த அடுத்து ஒன்று 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 அடுத்து பாருங்கள் மைனஸ் ஃபைவ் ஸோ மைனஸ் ஃபைவ் செகண்ட் ரோ என்ன ஆயிடுச்சு செகண்ட் காலம் ஆகிடுச்சு தேர்ட் ரோ பாருங்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் தேர்ட் ரோ என்னாச்சு தேர்ட் காலம் ஆயிடுச்சு இது தான் அஜிஏ அவ்வளோதான் சிம்பிள் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா அஜிஏஏ அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் ஏதான் ஹோல் டிரான்ஸ்போஸ் தான் ஃபார்முலா கோஃபேக்டர் ஆஃப் ஏ எப்படி போடணும் ஆல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் எந்த எலிமெண்ட்டை நம்ம எழுதுகிறோமோ அந்த எலிமெண்ட்டோட ரோவையும் நம்ம அடிச்சிடணும் அந்த காலத்தையும் நம்ம அடிச்சிடணும் மிச்சம் இருக்கக்கூடிய நாலு எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் போடுறோம் ஸோ டிட்டர்மினன் நம்ம லெவல்த்லேயே படித்தது தான் இந்த டயக்னலை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் போட்டு இந்த டயக்னலை மல்டிப்ளை பண்ணணும் இதுதான் டிட்டர்மினன் ஸோ இப்படியே ஒன்று ஒன்றுக்கும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அதை நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா நமக்கு அஜியே கிடச்சிரும் ஒரு டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு அஜ்ஜியை கண்டுபிடிக்க சொன்னால் ஈசி ஷார்ட்கட்டில் இந்த டயகனலை மாற்றி விட்டு மற்ற எலிமெண்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டால் அஜியே கிடச்சிடணும் பட் நீங்கள் த்ரீ கிராஸ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம்லாவில் போட்டு தான் ஆகணும் அஜ்ஜியோட ஃபார்ம்லா கோஃபேக்டர் ஆஃப் ஏதோ ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் ஸோ அந்த ஃபார்ம்லாவில் போட்டால் மட்டும்தான் த்ரீ கிராஸ் த்ரீக்கு அஜ்ஜியை ஃபைன் பண்ண முடியும் ஸோ அஜ்ஜியை ஃபைன் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஏ இன்வோர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இங்கே பாருங்கள் அஜ்ஜியை கண்டுபிடிச்சாதான் டிட்டியை கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணலாம் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த கான்செப்டை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை இன்னும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மேக்ஸை போட்டு பார்க்கவே வேணாம் ஈஸியாகவே உங்களுக்கு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் உங்கள் ஸ்கூலில் இதே கான்செப்ட் நடத்தும் போது நீங்கள் அதில் பிரில்லியண்ட்டாக வந்துருவீங்க ஸோ இப்போதைக்கு இந்த கான்செப்ட் ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஜிஏல டூ கிராஸ் டூக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இன் த்ரீ கிராஸ் த்ரீக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதே மாதிரி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுல டூ கிராஸ் டூக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் த்ரீ கிராஸ் த்ரீக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சம்மு எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னில் செகண்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓகேவா கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுத்த மேட்ரிக்ஸை ஏன் எடுத்துக்க போகிறீங்க இல்லாட்டி ஏ ஈக்குவல் டூ கொடுத்த கொஸ்டினில் கொடுத்த மேட்ரிக்ஸாக அப்படியே எடுத்துக்க போகிறீங்க நமக்கு தெரியும் அவங்க இன்வர்ஸ் கேட்டனால ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடிஏ இன்ட்டு அஜிஏ ஓகே டிடிஏனா என்ன நம்ம லெவல்துலே படித்தது தான் ஸோ டிடர்மினை போட்டு இந்த கிராஸையும் கிராஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் போடணும் அடுத்து இந்த கிராஸை இந்த கிராஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ பாருங்கள் மைனஸ் மை மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும் டூ த்ரீஸாக சிக்ஸு மல்டிப்ளை பண்ணியாச்சா ஸோ சிக்ஸு ஃபார்முலாவில் உள்ள மைனஸே ஒன் ஃபோர்ஸ் சார் ஃபோர் ஸோ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டூ டூ இது தான் வந்து டிட்டர்மினோட வேல்யூ ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஃபார்முலாவில் அஜ்ஜியே கண்டுபிடிக்கணும் ஸோ அஜியே ஈக்குவல் டூ நமக்கு நல்லாவே தெரியும் டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸுக்கு அஜ்ஜு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு தெரியும் இந்த டயக்னலை சேஞ்ச் பண்ணி மற்ற எலிமெண்ட்டுக்கு சைனை சேஞ்ச் பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் மைனஸ் டூ இங்கே வந்துருச்சா மைனஸ் த்ரீ அங்கே போயிருச்சா ஃபோர் மைனஸ் ஃபோர் ஆயிடுச்சா ஒன்று மைனஸ் ஒன் ஆயிடுச்சா அவ்வளோதான் இது தான் அஜிஏ இப்போது இந்த ரெண்டையும் கொண்டு போய் ஃபார்முலாவில் போட போகிறோம் நமக்கு ஃபார்முலா என்ன ஒன் பை டிடிஏ இன்ட்டு அஜிஏ ஒன் பை டிடிஏ என்ன டூ அப்போ ஒன் பை டூ இன்ட்டு அஜிஏ இந்த மேட்ரிக்ஸ் அப்படியேங்க எழுத போகிறீங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் டூ கிராஸ் டூவில் ஏ இன்வர்ஸ் கேட்டால் நம்ம கண்டுபிடிக்க போகிற ஸ்டெப்ஸு ஸோ இந்த சம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் நெக்ஸ்ட்டு த்ரீ கிராஸ் த்ரீயில் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கொடுத்த கொஸ்டினை ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்துக்கிறோம் இன்வர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடிஏ இன்ட்டு அஜிஏ ஸோ டிடிஏ எப்படி கண்டுபிடிக்கிறது டூ க்ராஸ் டூக்கு இந்த டைகனலை மல்டிப்ளை பண்ணி ஃபார்முலில் மைனஸ் போட்டு இந்த டைகனலை மல்டிப்ளை பண்ணுவோம் பட் த்ரீ கிராஸ் த்ரீக்கு இதுவும் நம்ம லெவல்துலே படித்தது தான் இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஒரு த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிட்டு ஏ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன மை ப்ளஸ்ஸு போடணும் மைனஸ் போடணும் ப்ளஸ்ஸு போடணும் ஏ ஒன் ஒன் எலிமெண்ட் எடுத்து எழுதணும் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ ஸோ பிராக்கெட்டுக்குள்ளே டிட்டர்மினோட வேல்யூ ஸோ இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு போட்டிருக்கேன் மைனஸ் போட்டிருக்கேன் ப்ளஸ்ஸு போட்டிருக்கேன் ஸோ இப்போது இந்த டூ இந்த டூ எடுத்து எழுதியாச்சா அப்போ அந்த டூ இருக்கிற ரோவையும் அடிச்சிடணும் அந்த காலத்தையும் அடிச்சிடணும் அடிச்சுட்டு மீதி நாலு எலிமெண்ட் இருக்குல்ல த்ரீ த்ரீ சார் நயன் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் டூ ஒன்ஸ் ஆர் டூ ஸோ இந்த நாலு எலிமெண்ட்டுக்கு நம்ம டிட்டு எடுத்துருக்கோம் அவ்வளோதான் அடுத்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸாக அதை விட்ருங்க இங்கே பாருங்கள் அடுத்து மைனஸ் ஒன்று இருக்கா அப்போ அந்த மைனஸ் ஒன் எடுத்து இங்கே எழுதணும் மைனஸ் ஒன் ப்ராக்கெட் குள்ளே அப்போ இந்த ரோவையும் இந்த காலத்தையும் விட்டிங்க அப்படின்னா இதுக்கு டிடெமினன்ட் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் ம இங்கே ஒரு மைனஸ் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா த்ரீ ஒன்ஸ் ஆர் த்ரீ அடுத்து பாருங்கள் இந்த ப்ளஸ் த்ரீ இருக்கா இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு ஸோ த்ரீ அடுத்து இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ரோவையும் விட்டுறணும் இந்த காலத்தையும் விட்டுறணும் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டூ மைனஸ் டென் வந்துடும் இந்த மைனஸும் இந்த ப்ளஸ் வச்சிருந்தால் மைனஸு த்ரீ த்ரீ சார் நைன் மைனஸ் நைனு ஃபார்முலாம் ஆல்ரெடி ஒரு மைனஸு ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் நயன் ப்ளஸ் நயன் ஸோ மைனஸ் டென் ப்ளஸ் நயன் இப்போ இதான் சால்வ் பண்ண போகிறோம் நயனில் டூ போனால் செவனு செவன் டூ சார் ஃபோர்டீன் ஃபிஃப்டீனில் த்ரீ போனால் மைனஸ் டுவெல் பெரிய சிம்பிள் மைனஸ் ஸோ மைனஸ் டுவெல் எங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிருச்சு இந்த மைனஸ் டுவெல் அப்படியே இருக்குது இந்த ப்ளஸ் த்ரீ அப்படியே இருக்குது டெனில் நயன் போனால் மைனஸ் ஒன் ஸோ அடுத்து பாருங்கள் ஃபோர்டீன் மைனஸ் டுவெல் மைனஸ் த்ரீ ஸோ இதை சால்வ் பண்ணியோம்னா மைனஸ் ஒன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இது நம்ம சும்மா நம்மளோட ஐடென்டிஃபைக்கு எழுதுகிறோம் ஸோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது நான் பின்னாடி சொல்லித்தரேன் இப்போதைக்கு டிடெர்மினோடய வேல்யூ மைனஸ் ஒன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன் வந்துருச்சு ஸோ நம்ம டிட்டுஏ கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் என்ன வேணும் அஜ்ஜி ஏ ஸோ நம்ம ஏற்கனவே த்ரீ கிராஸ் த்ரீல அஜ்ஜிஏக்கு ஃபார்முலா போட்டோம் என்ன கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் ட்ரான்ஸ்போஸ் ஸோ இந்த கோஃபேக்டர் ஆஃப் ஏதா ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் நான் ஏற்கோனே சொல்லிட்டேன் ப்ளஸ் ஏ மைனஸே ப்ளஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸே மைனஸே ப்ளஸு ஸோ இதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல நம்ம வேல்யூ போடணும் அப்படின்னா அந்த ரோவை விட்டுறணும் அந்த காலத்தையும் விட்டுறணும் மீதி இருக்கிற எலிமெண்ட்டுக்கு டிட்டு போடணும் இந்த மைனஸ் ஒன் அப்படின்னா அந்த ரோவை விட்டுறணும் அந்த காலத்தையும் விட்டுறணும் மீதி இருக்கிற நாலு எலிமெண்ட்டுக்கு டிட்டு போட்டு இந்த எழுதணும் அடுத்து இந்த த்ரீ அப்படின்னா அந்த ரோவை விட்டுறணும் அந்த காலத்தை விட்டுறணும் மீதி இருக்க நாலு எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் போட்டு இந்த இடத்துல எழுத போகிறோம் ஸோ இப்படி எந்த எலிமெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த ரோவையும் அடிச்சிடணும் அந்த காலத்தையும் அடிச்சிடணும் மீதி இருக்கக்கூடிய நாலு எலிமெண்ட்டுக்கு டிட்டர்மினன்ட் போட்டு ஆன்சர் எழுதணும் ஸோ இதுதான் கோஃபேக்டர் ஆஃப் ஏ நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது இந்த இடத்துலலாம் பென்சிலை வச்சு கிருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அழகாக தனியாக ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் நீங்கள் போட்டு பார்க்கணும் இப்போது நம்ம அஜியே கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தனியாக ஒரு ரஃப் பேப்பர் யூஸ் பண்ணணும் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு இது தானே அஜியை நம்ம ஃபஸ்ட்டு போடுறது அடுத்து என்ன போடுவோம் இப்போ இந்த இடத்துல டூ இருக்குது அப்போ அந்த டூருந்தான் அந்த ரொவையும் விட்டுறணும் அந்த காலத்தையும் விட்றணும் மீதி இருக்க நாலு எலிமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணணுமா அப்போ தனியாக போடுங்க இந்த நாலு மென் எலிமெண்ட்டை எடுத்து த்ரீ டூ ஒன் த்ரீ போட்டிங்க நான் இதுக்கு டூ க்ராஸ் டூ கு டிடமினா த்ரீ த்ரீ சார் நைன் மைனஸ் டூ ஒன் சார் டூ இஸ் ஈக்குவல் டூ செவன் ஸோ அந்த செவன் தான் இந்த இடத்துல போடணும் ஓகேவா இப்படி நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் நீங்கள் ஒரு நாலஞ்சு செம்மு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அஜாயிண்ட் ஏவை வந்து நீங்கள் போட்டு பார்க்க போட்டு பார்க்க உங்களுக்கு ரொம்பவே வந்து பழகிடும் அப்புறம் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே போடாமல் டைரெக்டாகவே நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு வந்துடலாம் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன ஃபார்முலா அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறோம் இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா சம்ஸையும் போட்டு பார்க்க ஆரம்பிங்க இப்போ நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம் நமக்கு டிட்டர்மினட் ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு அஜிஏஓஓட வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு ஸோ இது ரெண்டையும் நம்ம கூட்டி போய் என்ன பண்ணலாம் ஃபார்முலாவில் போட்டு இதோட ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட் ஸோ இப்போது ஒன் பை டிடிஏ டிட்டிஏவோட வேல்யூ வேணால் மைனஸ் ஒன்று அஜி இந்த கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் அப்படியே தூக்கி பக்கத்தில் போட போகிறோம் இந்த இந்த இடத்துல அவ்வளோதான் இதோட ஏ இன்வெர்ஸ் முடிஞ்சிருச்சு வாங்க பார்ப்போம் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடியோட வேல்யூ மைனஸ் ஒன்னாக போட்டாச்சு அஜியே மேட்ரிக்ஸ் போட்டாச்சா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மைனஸ் ஒன்று இருக்குது ஸோ வெளியே ஒரு மைனஸ் இருக்கா அந்த மைனஸை உள்ளே ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க வெளியே நம்ம வச்சுக்க வேணாம் ஸோ ஆன்சருக்காக அந்த மைனஸை உள்ள ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் மைனஸ் மல்டிப்ளை ஆயிரும் ஸோ மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதுதான் ஏ இன்வெர்ஸோட ஆன்சரு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அஜிஏ அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் ஏ இன்வர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம் அஜிஏ ல டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதே மாதிரி த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதே மாதிரி ஏ இன்வர்ஸில் டூ க்ராஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்க்கும் நாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஸோ ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அஜ்ஜோட ஃபார்முலா என்ன கோஃபேக்டர் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கோஃபேக்டர் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் போட கற்று இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது செகண்ட் ஒன்று என்ன ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலாக்கு தேவையான டிட்டர்மினு ஏவும் அதாவது டிடிஏவும் அஜிஏவும் நீங்கள் போட கற்றுருந்துருக்கணும் ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இந்த என்டையர் எக்ஸசைஸு தமிழ் மீடியம் காய்ச்சிக்காக நம்ம தமிழில் நேம் சொல்லியிருக்கோம் இந்த நேமை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒன் இயர் மட்டும்தான் நீங்கள் இந்த தமிழ் வேர்ட்ஸை யூஸ் பண்ண போறீங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் வேர்டு எதுவுமே வராது அங்கே டேரெக்டாக இன்வர்ஸ் அஜ்ஜுன்னு தான் வரும் அப்போது நீங்கள் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறனால தான் நம்ம ஃபுல்லாக இதை இங்கிலீஷ்லேயே நடத்திட்டு அதுக்கு தகுந்த தமிழ் அர்த்தத்தை நான் சொல்கிறேன் ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் சேர்ப்பு அணினா என்னன்னு கேட்பாங்க சேர்ப்பு அஜ்ஜாயின்னுனா சேர்ப்பு அணி இன்வெர்ஸ்னால் நேர்மாறு அணி ஸ்கொயர் மேட்ரிஸ்னால் அது நமக்கே தெரியும் ஒரு சதுர அணி நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே படிக்கும் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸைஸோட என்டையர் கான்செப்டே இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அஜிஏனா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் இன்வர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் இது ரெண்டுலேயுமே டூ கிராஸ் டூக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இப்போது நமக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும் யாருக்கு அது இந்த கான்செப்ட் புரியலை அப்படின்னா மறுபடி இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள் கவனிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும் ஸோ எல்லாருக்குமே இது புரிகிற கான்செப்ட் தான் ஈஸியாகவே புரிஞ்சிடும் சில பேருக்கு ஒரே வீடியோவில் ஆ இதுதானா அப்படின்னு புரிஞ்சிடும் சில பேருக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஸோ அது அவங்க அவங்களுடைய ஜீனை பொறுத்து ஸோ நமக்கு லேட்டாக புரியிறதும் சீக்கிரமாக புரிகிறதும் இருக்குது ஸோ சீக்கிரமாக புரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் போட்டு பார்க்க ஆரம்பிச்சுருங்க ஸோ லேட்டாக புரியுது அப்படின்னா பிரச்சனையும் இல்லை மறுபடி மறுபடியும் இந்த கான்செப்ட் என்ன நீங்கள் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க வேணாம் இந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க ஸோ நான் வந்து மேக்ஸ்னால எனக்கு பயம் நான் வந்து ஸ்லோ லீனர் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சம்ஸ்லாம் பார்க்காம இந்த வேல்யூ மைனஸ் ப்ளஸ்லாம் பார்க்காதீங்க முதல்ல இந்த கான்செப்ட் என்ன அஜ்ஜி என்ன என்ன அதோடய ஃபார்முலா என்ன ஏ இன்வர்ஸ்னால் என்ன அதோடய ஃபார்முலா என்ன அஜ்ஜியை எப்படி போடுறது ஏ இன்வர்ஸ் எப்படி போடுறது ஸோ இதை மட்டும்தான் இந்த எக்ஸசைஸில் நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் இப்போது நாம் இந்த கான்செப்ட் பார்த்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம தயவு செஞ்சு யோசிக்கணும் அப்படி யோசிச்சோன்னு சொன்னால் நம்மளுடைய லைஃப் லாங் அந்த விஷயம் ஞாபகமாக இருக்கும் ஸோ நான் படிக்கிற மெத்தடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் ஒரு விஷயம் லிசன் பண்ணுறோம் நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட சார் வந்து ஒரு கிளாஸ் நடத்துகிறாரு நடத்தி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவர் என்ன நடத்துனார் அப்படின்னு யோசிக்கணும் ஸோ அப்படி யோசிச்சிங்கன்னா அது உங்களுடைய லைஃப் லாங் மறக்க முடியாத ஒன்று ஸோ இந்த மெத்தட் தான் என்னோட சீக்ரெட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ நான் படிக்கிறதுக்கு இந்த மெத்தட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மெத்தடு தான் என்னோட எஜுகேஷன் சீக்ரெட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ நான் படிக்கிறதுக்கு இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எந்த சேரோ மிஸ்ஸோ எனக்கு எது நடத்துகிறாங்களோ அவங்க நடத்தி முடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அவங்க என்ன நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து மைண்டுக்குள்ளே யோசிப்பேன் அப்படி யோசிக்கிறனால அவங்க என்ன நடத்துனாங்க அப்படிங்கிற எல்லாமே என்னோடய மைண்டில் செட் ஆகிரும் ஸோ எப்போ கேட்டாலும் எக்ஸாமுக்குன்னு இல்லை எப்போ கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ஒன் மினிடில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம் ஏ இன்வர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த அஜ்ஜி ஏவை வச்சு டூ கிராஸ் டூவில் ஒரு மேட்ரிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் த்ரீ கிராஸ் த்ரீல ஒரு மேட்ரிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அதே மாதிரி ஏ இன்வர்ஸை வச்சு டூ கிராஸ் டூவில் ஒரு மேட்ரிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் த்ரீ கிராஸ் த்ரீல ஒரு மேட்ரிக்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேலஞ்சோட பார்ட் டூக்கு போயிடலாம் மாணவர்களே நம்ம வீடியோவோட பார்ட் டூ அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஃபிசிக்ஸும் அண்டு கெமிஸ்ட்ரி நம்ம சேலஞ்செலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு ஃபிசிக்ஸில் நம்ம என்ன கொஸ்டின்ஸ் படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு டூ மார்க்கு ஒரு த்ரீ மார்க்கு ஒரு ஃபைவ் மார்க்கு படிக்க போகிறோம் இது மூணுமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் ஸோ ஸோ நான் மூணுமே நான் கொடுத்துருக்கேன் டூ மார்க் பாருங்கள் டிஃபரன்ஸ் பிட்வீன் கூலும் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் கூழும் விசைக்கும் புவியிருப்பு விசைக்கும் இடையேயான வேறுபாடுகளை கூறுக நீங்கள் கைடு வச்சுருந்தா கைடில் படிக்கலாம் இல்லை புக்கிலேயே மார்க் பண்ணி கூட படிக்கலாம் இல்லை எவ்வளவோ பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது நெக்ஸ்ட் த்ரீ மார்க் பார்த்தீங்கன்னா டிரைவ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை எ டைப்போல் டியூ டு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசையின் கோவையை பெறுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயிலி இது வந்து ஃபைவ் மார்க் கிடையாது த்ரீ மார்க் மட்டும்தான் ஸோ இதுக்கு த்ரீ மார்க்கில் தான் இது கேட்பாங்க ஸோ நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் பார்க்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் ஸோ இந்த வருஷம் இந்த மார்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் ஸோ தமிழில் பாருங்கள் வாண்டிகிராப் இயற்றியின் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் படிக்க போகிற கொஸ்டின்ஸ் ஸோ நாளைக்கு ஏழு மணிக்கு நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளாட்டியும் இந்த ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் கட்டாயம் படித்து முடிச்சிருக்கணும் ஸோ இந்த டூ மார்க் நான் கொடுத்த டூ மார்க் புக் பேக்கில் தேர்ட் கொஸ்டின் த்ரீ மார்க் புக் பேக்கில் ஃபிஃப்த்து டீட்டெயில் ஃபைவ் மார்க் புக் பேக்கில் இருபத்தி ரெண்டாவது டீட்டெயில் நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி ஸோ அதே மாதிரி ஒரு டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் ஒரு ஃபைவ் மார்க் நான் கொடுத்துருக்கேன் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் புக் பேக் கொஸ்டின்ஸை வச்சு படிக்கவே கூடாது முதல்ல புக்குக்குள்ளே உள்ள டாபிக் வைஸ் தான் நம்ம கெமிஸ்ட்ரி கவர் பண்ணணும் இது முடித்ததுக்கப்புறம் தான் புக் பேக் வரணும் அப்படி தான் எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க ஸோ அதை தான் நம்மளும் பண்ண போகிறோம் ஸோ நாம் சொல்கிற டூ மார்க் என்ன அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ புக்கில் இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கில் வரம்புகள் லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட் டூ மார்க்கு அது இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு நம்ம சொல்லணும் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் எலிங்கம் டயக்ராம் ஸோ தமிழ் மீடியத்துக்கு எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் ஓகேவா இது இம்பார்ட்டன்ட் டூ மார்க் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் எங்கே இருக்குது புக்கில் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கில் இருக்குது மேக்னடிக் செப்பரேஷன் காந்த பிரிப்பு முறை அடுத்து ஃபைமார்க் புக்கில் எங்கே இருக்குது ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ ஃப்ரோத் ஃப்ளொட்டேஷன் நுரை மிதப்பு முறை ஸோ இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் இந்த மூணு கொஸ்டினை நாளைக்கு நான் வீடியோ போகிறதுக்கு நீங்கள் படிக்கணும் ஸோ இப்போ உங்களோட ஒர்க் என்ன ஃபிசிக்ஸுக்கு நான் மூணு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் கெமிஸ்ட்ரிக்கு மூணு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் நாளைக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளாட்டியும் இந்த ரெண்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸில் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் வேணாம் உங்களுக்கு ஸ்கூலில் ரெகுலர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோடனே நீங்கள் போட்டு பார்த்தா போதும் இல்லை எனக்கு மேக்ஸில் நிறைய ஆர்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மேக்ஸே வராது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கட்டாயம் போட்டு பார்க்கணும் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத போட்டு பாருங்கள் நான் லாஸ்ட்டு ஒரு ஒன் மினிட்ல எல்லாத்தையும் கொடுத்தேன் பார்த்தீங்களா நோட்ஸ் மாதிரி எழுதி ஸோ அந்த நோட்ஸை வச்சுக்கிட்டு ஒன்று ரெஃபர் பண்ணி போட்டு பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதுதான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாராவது ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணாலும் போதும் உங்களுக்கு இந்த சேலஞ்சு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சேலஞ்சு வீடியோவில் நான் வரேன் தோல்வி வருவது பின்வாங்க அல்ல நம் இலக்கை பின்தொடர்ந்து செல்ல ஐ அம் சைபு பாய்